ஹலோ வணக்கம். இது தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச மொத்த உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு தூத்துக்குடியில் நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட நேற்று ஒரு 13 பேர் இறந்துருக்காங்க, இன்றைக்கும் இறந்துருக்காங்கன்ற ஒரு செய்தி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து உண்மையிலேயே அந்த குடும்பத்துக்கு என்னோடய டீப்பஸ்ட் கண்டோலன்சஸ். அது வந்து ஆறுதல் சொல்லியும் கண்டிப்பாக வந்து இது ஓயாத ஒரு ஒரு விஷயம். ஒரு மக்கள் போராட்டம்ன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு பண்ணால் பரவாயில்ல. மக்கள் போராட்டம், இத்தனை பேர் வந்து சேர்ந்து ஒற்றுமையாக போராட்டம் பண்ணுறாங்கன்னா அது ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி எதிர்த்து பண்ணுற ஒரு விஷயம். அது வந்து தூத்துக்குடி மக்களுக்கு வந்து கெடுதலாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்குன்ட்டு பதிவான ஒரு விஷயம். அதுக்கு வந்து தூத்துக்குடி மக்கள் வந்து அவங்களோட பதிவு செய்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த போராட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடக்கும்போது உண்மையிலேயே இது யாரை கேள்வி கேட்குறதுன்னு தெரியல. யார் ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாங்க, எப்படி வந்து இப்போ அத்தனை பேரை வந்து சுட முடியும், எப்படி அவ்வளோ வயலன்ஸ் நடந்தது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் அந்த ஊர் எம்எல்ஏ நான் முதல்ல கேள்வி கேட்குறேன். அந்த ஊர் அந்த தொகுதி சார்ந்த எம்பி கேள்வி கேட்கணும், எஸ்பிஐ ஐயாவை கேள்வி கேட்கணும், கலெக்டர் ஐயாவை கேள்வி கேட்கணும். பொதுமக்களாக நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஷூட்டிங் ஆர்டர் முதல்ல யார் கொடுத்தாங்கன்ற ஒரு விஷயம். அந்த அனுதாபங்கள் தெரிவிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையிலே அந்த குடும்பங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு இழப்பாக வந்து இன்றைக்கி அவங்க இருந்திருக்காங்க. வீடியோஸ் எல்லோரும் பார்க்குறாங்க. இது உண்மையிலே நான் இப்போவும் சொல்கிறேன், இப்போ இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு, அதாவது இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் சைலண்ட்டாக இருக்கிற, இன்னமும் மௌனம் செலுத்துகிற அந்த அரசாங்கம், அதாவது தமிழக அரசாங்கம் மட்டும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, இது வந்து இட் இஸ் ஃபார் த பீப்புள், கவர்மெண்ட் இஸ் ஃபார் த பீப்புள் பை த பீப்புள். இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணும்னு நினைக்கிறோமா இல்லை மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறோமா? மக்களை காப்பாற்றணுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. உண்மையிலேயே வந்து அந்த அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு விஷயம், லைக் எரிக்கப்பட்ட அந்த வாகனங்களும் சரி, இறந்த மக்களும் சரி, இதெல்லாம் பார்க்கும்போது இது எவ்வளோ சீரியஸான ஒரு போராட்டம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸ்டெர்லைட்டு என்ன ஒரு 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 இண்டஸ்ட்ரி வந்து காப்பாற்றுறதுக்கு இத்தனை பேர் இவ்வளோ பியூரோக்ராட்ஸ், இவ்வளோ பெரிய ஒரு ஒரு அமைப்புகள் வந்து கட்டி காப்பாற்றணும்னு ஏதாவது முக்கியமா இல்லை? அதுதான் வந்து தமிழ்நாடு மக்களுக்கு சோறு போடுற ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியா? புரியல. இதுதான் ஏன்னா ஒரு கோத்தில் ஒரு வாக்காளராக நான் சொல்கிறேன், ஒரு பொதுமக்களில் ஒருத்தராக நான் சொல்கிறேன், இது யாரை நீங்கள் காப்பாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தயவு செய்து வந்து இது கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இதுக்கு முதல்ல பதில் சொல்லணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுலேருந்து எல்லோரும் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இது எல்லா மக்களும் வந்து கண்டிப்பாக அவங்கவுங்க பிளாட்ஃபார்மில் பதிவு பண்ணுவாங்க, டிவி முன்னாடியும் சரி, சோஷியல் மீடியா முன்னாடியும் சரி, இல்லை நேரடியாகவும் முன்னா கேட்குறதுல இதில் வந்து தவறே கிடையாது. முக்கியமாக வந்து அந்த ஊர் சார்ந்த கலெக்டர் ஐயாவுக்கும் அந்த ஊர் சார்ந்த எஸ்பிஐயாக்கும் கண்டிப்பாக அந்த ஊர் சார்ந்த எம்எல்ஏ அவர்களுக்கும் எல்லோருக்கும் வந்து இந்த கேள்வி, யார் ஆர்டர் கொடுத்தாங்க சுடணும்னு சொல்லி யார் ஆர்டர் கொடுத்தாங்க? அதுதான் எனக்கு தெரியணும்னு, அது எங்களோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அந்த தூத்துக்குடி மக்களுக்கு வந்து டெஃபினட்டாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களோட சப்போர்ட் இருக்குன்றது கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியும், டெஃபினட்டாக எல்லோரோட சப்போர்ட்டும் இருக்குது அவங்களுக்கு. இல்லை அதான் ராணுவத்தை வந்து இப்போ வந்து இறக்குவதற்கு வந்து உள்துறை அமைச்சகம் வந்து ஒப்புதல் அளித்திருக்காங்க. இங்கே தலைமை செயலகத்திலிருந்து ஒப்புதல் கேட்டால் துணை ராணுவத்தை நாம் வந்து கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம், போராட்டத்தை வந்து கட்டுப்படுத்த வைக்கிறோம். அதுதான் சொல்கிறேங்க. இப்போ வன்முறை நடந்திருக்கு, வன்முறை நடந்ததுக்கப்புறம் வந்து இப்போ அடுத்தது இராணுவம் இறக்குவாங்க, அடுத்தது அதெல்லாம் வந்து ப்ரோட்டோக்கால் ஓகே. நான் கேட்குறது யார் முதல்ல ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்ததுக்கு யார் வந்து அந்த ஆர்டர் கொடுத்தது யார்? அட்லீஸ்ட் எங்களுக்கு தெரியணும் இல்லை? இப்போ 13 பேர் வந்து சுட்டு தள்ளியிருக்காங்கன்னா அவங்க என்ன தீவிரவாதிகள்? அவங்க வந்து பொதுமக்களில் ஒருத்தர்
இந்த மாதிரி அரெஸ்ட் ஆகியிருக்காங்க, இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட ஓகே ஏதோ ஒரு ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு நினச்சி சொன்னோம். சுட்டு தள்ளுறது எப்படிங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு இடத்துல வந்து 13 பேர், இன்றைக்கி 3 பேர், முக்கியமாக அது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ, அதில் வந்து 2 சர்ச் ஃபாதரு 3 சர்ச் நன் வந்து செத்துருக்காங்க. 2 சர்ச் பாதிரியர் செத்துருக்காங்க. அது 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 வந்து பார்க்கும்போதே வந்து அது கேட்கும்போதே வந்து இட் இஸ் லைக் அ பிக் குவெஸ்டன் மார்க், யார் இந்த ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தாங்க. சார் இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரையும் எஸ்பி வந்து இடமாற்றம் செஞ்சிருக்காங்க, அவர்கள் தவறு பண்ணாம இடமாற்றம் செய்ய வாய்ப்பு இல்லை. அதுதாங்க, இப்போ இடமாற்றம் செய்யப்பட்டிருக்குன்னா அப்படின்னா அவங்க தான் கொடுத்துருக்காங்களா ஆர்டரு? அப்போ அவங்க சொல்லணும். அவங்க இப்போ மைக்கை வந்து கண்டிப்பாக நானும் வரேன், இல்லை எல்லாரும் போய் சேர்ந்து நான் மைக்கை நீட்டி யார் வந்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்றது கேட்கலாம். ஒரு ஷூட்டிங் ஆர்டர் வந்து 144 கொடுக்கும்போது முட்டிக்கீழே தான் சுடணும்னு சட்டம் இருக்குங்க, எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லாரும் படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும். 144 போட்டிருக்காங்கன்னா இன்னைக்கு நான் எனக்கு தெரியல அது உண்மையே இல்லையான்னு தெரியல, கமல் சார் மேலே கமல்ஹாசன் சார் மேலே வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குன்னு எல்லாரும் போட்டிருக்காங்க. ஏங்க ஒரு 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 நடிகர், ஒரு கட்சி தலைவர், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு அக்கறையோடு அந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் போய் பார்க்கறது தவறாங்க, அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்குனா அப்போ எங்கே போயிட்டு இருக்கு, இந்த எங்கே போயிட்டுருக்குன்னு இப்போ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அடுத்தது வந்து பேரிகேட் போட்டு மக்கள் வந்து இந்த மக்களை பார்க்க கூடாதுன்னு எல்லாமே ஓகே. முதல்ல அதான் சொல்கிறேன், நடந்த சம்பவத்துக்கு முதல்ல நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வந்து தற்காப்புக்கு அடுத்தது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியில் போய் சேரக்கூடாதுன்றதுலாம் அதுக்கு அப்பாற்பட்ட விஷயம். முதல்ல நடந்த சம்பவத்துக்கு வந்து யார் பதில் சொல்கிறாங்க, அதுதான் நான் சென்னையில் இருக்கேன், சென்னையில் இருக்கிற ஒருத்தர் வந்து இப்போ நாங்கள் தூத்துக்குடி போனோன்னா போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் போகக்கூடாது? 144 சட்டம் போட்டிருக்காங்க, போனால் வந்து கமல்ஹாசன் சார் மேலேயே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இது இப்போ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எப்படி போய் வந்து ஒரு ஆறுதலோ இல்லை எங்களால் முடிஞ்ச உதவியோ எப்படி நாங்கள் செய்ய முடியும் சார்? இல்லை போகிறதுல என்ன தப்பு இருக்குங்க? நம்ம வந்து இப்போ பொதுவாகவே செங்கல்பேட்டில் ஒரு சம்பவம் நடந்தாலே வந்து எல்லோரும் வந்து மனசார போகணும்னு ஆசைப்படுறோம். இப்போ நான் எந்த கட்சி சார்ந்தவன் கிடையாது, நான் வந்து ஒருத்தர் போய் உதவி செய்யணும்னு ஆசைப்படும் போது இன்றைக்கி கேள்விப்படுற ஒரு விஷயம் கமல்ஹாசன் சார் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா, அப்போ எந்த வகையில் வந்து எனக்கு புரியல, எந்த என்ன சொல்ல வரீங்க? அதாவது சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிறோம், பதிவு பண்ணுறோம், சம்மந்தப்படாத நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம், சம்மந்தப்பட்டவங்க வந்து பதிவு பண்ணால் தானே வந்து பொதுமக்களுக்கு தெரிய வரும். ஸ்டெர்லைட் வந்து ஒரே ஒரு விஷயம், ஸ்டெர்லைட்டில் நடந்த முறைகேடுகள் வந்து நீங்கள் யார் வேணாலும் ஆர்டிஐயில் வந்து பதிவு பண்ணால் நீங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. இட் இஸ் தேர் ஃபார் எவ்ரி ஒன் டு சி. ஸ்டெர்லைட்டு இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடாதுன்னு அது ஸ்டெர்லைட்டில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸாக வந்து போராட்டம் பண்ணுறாங்க, ஒட்டுமொத்த தூத்துக்குடி மக்கள் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு தூத்துக்குடி மக்களுக்கு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து செயல்படணுன்றது தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இப்போ அப்பாற்பட்டு நடக்கும்போது வந்து உண்மையிலே தர்ம சங்கம் சார் தமிழகத்துக்கும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு, நடிகர் சங்கம் சார்பாக இல்லை தயார் சங்கம் ஏதாவது போராட்டத்தை அறிவிக்கிறீங்களா? இல்லைங்க, கடையெடுப்பு இருக்காது. இல்லைங்க, போராட்டம் வந்து அறிவிக்கிறது விட அங்கே இருக்கிற மக்களுக்கு பாதிக்கப்பட்ட முதல்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து உடனடியாக வந்து காம்பன்சேஷன் கொடுக்குறதோ இல்லை வந்து அது முக்கியம் இல்லை, அது வந்து ப்ரோட்டோக்கால், மறுபடியும் ப்ரோட்டோக்கால், அது வந்து 10 லட்ச ரூபா கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுக்கறது, அதெல்லாம் ப்ரோட்டோக்கால். பட் கடைசியாக என்ன தீர்வு, அவங்க என்ன கேட்குறாங்க, அதில் ஒரு பிரதிநிதியாக யாரோது இருந்தால் கூட இப்போ அவங்க வந்து அரசாங்கத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க இதுதான் எங்களோட கோரிக்கை, நீங்கள் வந்து இத்தனை பேர் வந்து 100,000 பேர் வந்து ஓட்டு போட்டால் மட்டும் ஒத்துக்கிறீங்களே, 100,000 பேர் வந்து திரண்டு வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டால் மட்டும் சந்தோஷப்படுறீங்களே, அப்போ 100,000 பேர் சேர்ந்து வந்து ஒரு விஷயம் வேணாம்னு சொல்லும் போது மட்டும் ஏன் வந்து இப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? அதுதான் வருத்தமாக இருக்கு. யார் ஆர்டர் கொடுத்தாங்க? அதுதான் நான் திரும்ப நான் வந்து அதே தான் நான் கேட்பேன். எனக்கு நான் வந்து சப்போஸ் எனக்கு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு யாரோ நான் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என் நண்பராக இருந்தாலும் சரி, நான் யார் கேட்டாலும்
அவங்க அவங்க கிட்ட கேட்கறது இதுதான். எஸ்எல்ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து எஸ்எல்ஆர் அந்த அந்த வெப்பன் யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எல்ஆர் யூஸ் பண்ண கூடாதுன்றது எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச நான் மேபி ஐ மைட் பி ராங், பட் எஸ்எல்ஆர்ன்றது அந்த அந்த வெப்பனே யூஸ் பண்ணக்கூடாதுன்றது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். க்ளோஸ் குவார்ட்டர் காம்பேட் வெப்பன் தான் யூஸ் பண்ணோம், சிக்யூசி தான் யூஸ் பண்ணோன்றது எல்லோருக்கும் தெரியும். ஒரு நான் 144 செக்ஷன் வந்தால் வந்து முட்டிக்கில் தான் சுடணுன்றது இருக்குது. எஸ்எல்ஆர் வெப்பன் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றது, எஸ்எல்ஆர் வெப்பன் யூஸ் பண்ணால் எட்டு ஒருத்தர் சுட்டால் வந்து அது அதோட பாதிப்பு வந்து எட்டு பேருக்கு வரும்ன்றது எல்லோருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு போராட்டத்தில் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது மேபி சம்மன் ஷுட் ஹவ் கிவன் தி ஆர்டர். ஐ வாண்ட் நோ ஹூஸ் ஹூஸ் கிவன் தி மக்கள் வந்து பொறுமை காக்கிறது அது உண்மை, அது கண்டிப்பா உண்மை. டெஃபினட்டா பொறுமை காக்கிறது அவங்க கண்டிப்பா வந்து டெஃபினட்டா பொறுமையா இருப்பாங்க. 100 நாள் 99 நாள் பொறுமையா இருந்தாங்கல்ல, 99 நாள் பொறுமையா இருக்கிற மக்கள் வந்து 100வது நாள் மட்டும் ஏதாவது வன்முறையில் ஈடுபடுவாங்களா? இல்ல. சோ அந்த சமயத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது இப்போ ஏமேலேயும் எஃப்ஐஆர் போட போகிறாங்க கண்டிப்பாக வந்து. இப்போ போகும்போது எஃப்ஐஆர் நான் போகும்போது கண்டிப்பாக வந்து எஃப்ஐஆர் வந்து இப்போயே பதிவு பண்ணிவிடுவாங்களா என்னன்னு தெரியாது. பட் லெட்ஸ், அதான் சொல்கிறேன்னே திரும்பவும் சொல்கிறேன், டெஃபினட்டாக அந்த இறந்த அந்த அத்தனை பேருக்கும் டெஃபினட்டாக அவங்களோட சாவுக்கு கண்டிப்பாக அந்த அந்த பலியான அத்தனை பேருக்கும் டெஃபினட்டாக வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரி என்ற ஒரு மூடப்படுற அந்த அந்த நேரத்தில் வந்து டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து அவங்க அவங்க ஆத்மா சாந்தி அடையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ.